Hi friends, science. மணலில் வேகமாக நடக்க முடிவதில்லையே ஏன் மணலில் வேகமாக நடக்க முடிவதில்லையே ஏன் இப்போ பீச் இருக்குது இல்லையா, மணல் இருக்குது, ஏன் வேகமாக நடக்க முடிவதே இல்லை? மணல் வந்து தளர்வாக இருக்குது, மணல் வந்து தளர்வாக இருக்குது. இப்போ கால்கள் வந்து அந்த தளர்வான இடத்துல வேகமாக நடக்க முடிவதில்லை, ஏன்னா அங்கே வந்து அந்த எதிர்வினை, ஆமாம், எதிர்வினை செயல் செய்வதில்லை, எதிர்வினை செயல் செய்வது இல்லை. அத்துடன் உராய்வை அதிகமாக உண்டாக்குறது, உராய்வு ஏற்படுது. ஆகவே மணலில் வேகமாக நடக்க முடிவது இல்லை. சயின்ஸ் நாளாக பார்த்தீங்கன்னா என்னுடைய இளமையில் 3 கிலோமீட்டர்ஸ் கடலில் நீந்துவேன். இப்போ சாதாரண தரையிலேயே நடக்க முடியல, அது வேறு விஷயம். மணல் பீச் பக்கம்லாம் போய் ரொம்ப வருஷங்களாகிவிட்டது. அதனால் அந்த எதிர்வினை, அந்த கால்கள் பார்த்திங்கன்னா எதிர்வினை செய்ய முடிவது இல்லை, ஓகேவா? ஆகவே நண்பர்களே, இப்போ பாருங்கள், எவ்வளவோ கருத்துக்கள், பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். யாரும் பார்க்க மாட்றாங்க, யாருமே பார்க்க மாட்றாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, நாம் போகிற போக்கில் ஏதோ சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இரக்கமற்ற அன்பு அற்ற மக்களிடம் இரக்கம் உள்ளவன், அன்பு உள்ளவன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். கிடைக்குமா என்ன? பட் கோரிக்கை வேண்டும் இல்லையா? கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் கர்த்தர். கேட்கறது இல்லை, நாம கேட்குறோம், அவ்வளோதான், தப்பு இல்லை. நீங்கள் போட்டால் போடுங்க, போடலன்னா போங்க. ஆமாம், என்ன யூடியூப்பில் எனக்கு காசு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நான் இதெல்லாம் போடுறேன்னா, நத்திங் டூயிங், அதெல்லாம் இல்லை. இதோ இப்போது என் ஒய்ஃப் வந்து ரெசிபீஸ் பண்ணுறான், 20 வீடியோஸ் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதையாவது பாருங்கள், சாப்பாடு விஷயம் ஆச்சு, உங்களுக்கு தான் பிடிக்குமே. செஞ்சு அதையாவது பாருங்கள், அவன் கொஞ்சம் ஹாப்பி ஆவான், கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வருது, லைக் வருது, கமெண்ட் வருது, நான் ஹாப்பி ஆவேன். தேங்க்யூ, கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.